Hi viewers, இன்னைக்கு நம்ம 10th செமஸ்டர் நியூ சிலபஸ் மேக்ஸ்ல அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.20 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 x² plus 9 y² minus 24 xy plus 24 x minus 18 y plus 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, x இருக்கு, y இருக்கு, இங்க எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிளும் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம ஆல்ரெடி 9th அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் சி ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் இருக்குது, இந்த மெத்தடில் இருக்குது. அப்போ நம்ம இந்த இதுக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னா இங்கே ஏ இங்கே என்ன இருக்குது, 16x² இருக்குது. அப்போ ஏங்கிறது என்ன வரும், 4x வருமா? ஸோ அந் இந்த ஃபார்மேட்டுக்கு இதை நம்ம மாற்றுறோம். இப்போ என்ன வரும்னா 4x த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்டுங்கிறது இங்கே என்ன இருக்குது, 9y² இருக்குது. அப்போ 3y த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அதுக்கடுத்தது ப்ளஸ் சி ஸ்கொயர்டு இருக்கா, சி ஸ்கொயர்டுக்கு இங்கே எதுவுமே இல்லை பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு சி ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து என்னது, த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டுக்கு என்ன வந்துடும், 3 ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 24xy இருக்கா. இதில் பாருங்கள், இப்போ எக்ஸ் ஒய்னா இங்கே மைனஸ் இருக்குது, அடுத்த டேர்ம் என்ன இருக்குது, 24x, இதுக்கு ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 18y இருக்குது. ஸோ அப்போ எந்த டேர்முக்கு நமக்கு மைனஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் இருக்கிற கான்ஸ்ட் அதாவது வேரியபிளும் இதில் இருக்கிற வேரியபிளும் எந்த வேரியபிள்னு பாருங்கள், ஒய் இருக்கு. அப்போ ஒய்யோட டேர்முக்கு தான் மைனஸ் வரணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் சி ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது என்ன நமக்கு, 4x இன்ட்டு பிங்கிறது மைனஸ் 3y. ஸோ இந்த மைனஸ் டேர்ம் வந்து எதுக்கு வரணும், அதாவது ஏக்கு வருதா பிக்கு வருதாங்கிறது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2bc, பிங்கிறது என்ன நமக்கு, மைனஸ் 3y இன்ட்டு சி, சிங்கிறது என்ன, 3 ப்ளஸ் 2ca, சிங்கிறது என்ன, 3 இன்ட்டு ஏ 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், இதை இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டுமா, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் தானே இதுக்கு ஆன்சர் வரும். அப்போ என்ன வரும், ரூட் ஏங்கிறது என்ன, 4x, பிங்கிறது நமக்கு மைனஸ் 3y. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடணும், மைனஸ் 3y, சிங்கிறது ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு. பாருங்கள், ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்கும். அப்போ நம்ம இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னவாகும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். இப்போ ஆன்சர் என்ன வரும், மாட் 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3, தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3x² ப்ளஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு டேர்மையும் நம்ம செப்பரேட்டாக ரைட் பண்ணி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 6x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1, இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளைனா மைனஸ் 6, ஆட்னா நமக்கு என்ன கிடைக்கிது, ப்ளஸ் 1. இப்போ இதுக்கு 2 3s போட்டோம்னா 6 கிடைக்கும். ப்ளஸ் 1 கிடைக்கிறதுனால லீஸ்ட் நம்பருக்கு நம்ம என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். அப்போ மைனஸ் 2/6 அப்படிங்கும் போது இதை கேன்சல் பண்ணால் 1, இங்கே என்ன வந்துடும், 3. அப்போ 3x மைனஸ் 1 வந்துடுமா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு கிடைச்சிரும் நமக்கு, 3x மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 3/6, முன்னாடி எக்ஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே 1 2, அப்போ 2x ப்ளஸ் 1, இன்னொரு ஃபேக்டர் என்ன கிடைச்சிரும், 2x ப்ளஸ் 1. செகண்ட் இது 3x² ப்ளஸ் 2x மைனஸ் 1, இதை வந்து மல்டிப்ளைனா மைனஸ் 3 கிடைக்கணும், ஆட்னா ப்ளஸ் 2 கிடைக்கணும். இப்போ நம்ம என்ன போடலாம், 1 3 போடுங்க. 1 3 போட்டோம் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் 2. அப்போ லீஸ்ட் நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அப்போ பாருங்கள், 3 - 1 2 கிடைச்சிருமா, இதுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ மைனஸ் 1/3 போடுவோம். இங்கே முன்னாடி எக்ஸ் போடுமா, அப்போ 3x மைனஸ் 1 கிடைச்சிருமா நமக்கு, 3x மைனஸ் 1, இங்கே 3 3/3. இங்கே முன்னாடி எக்ஸ் போட்டோம்னா இங்கே ப்ளஸ், அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1.
third sorry 2x squared plus 3x plus 1 equal to இதுக்கு வந்து என்ன வரும்னா பாருங்க மல்டிப்ளை னா 2 ஆட் னா plus 3 அப்ப நமக்கு என்ன வந்துரும் 1 2 plus ல இருக்கறனால நோ ப்ராப்ளம் இந்த ரெண்டுமே plus sign தான் இப்ப 1 by 2 இப்ப இங்க நான் x வந்துருமா plus 2x plus 1 ஒரு ஃபேக்டர் அடுத்த ஃபேக்டர் 2 by 2 2 by 2 னா என்ன வந்துரும் நமக்கு கேன்சல் பண்ணா 1 அப்ப x plus 1 சோ இப்போ மூணுக்குமே நம்ம செப்பரேட்டா ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இத நம்ம ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கலாம் இக்குவல் டு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் 3x minus 1 into 2x plus 1 into 3x minus 1 into x plus 1 into 2x plus 1 into x plus 1 சோ இதனோட ஃபேக்டர்ஸ் எழுதி ஸ்கொயர் ரூட் போட்டோம் இக்குவல் டு இப்போ பாருங்க 3x minus 1ங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு But 3x minus 1 the whole square into 2x plus 1 no? 2 times irukku. 2x plus 1 the whole square into x plus 1 no? 2 times irukku. X plus 1 the whole square. So, இப்ப நம்ம square root எடுத்தோம் அப்படினா இந்த square root இந்த squares cancel ஆயிரும். So, remaining என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு square root. But mod 3x minus 1 into 2x plus 1 into x plus 1. இந்த சம்மோட ஆன்சர் நெக்ஸ்ட் இதுல தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 10 இன்டூ எக்ஸ் பிளஸ் ரூட் 2 இன்டூ ரூட் 5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 5 பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ ரூட் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 பிளஸ் 2 ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டாக எழுதி தான் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ரைட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இப்போ பாருங்க இதில் வந்து ரூட்ல இருக்கிறதால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூட் 15 எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் ரூட் 3 இன்ட்டு ரூட் 5ன்னு எழுதிக்கலாமா அப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 3 ரூட் 5 இன்ட்டு ரூட் 3 இப்போ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக அப்போ ரூட் 5x இன்ட்டு ரூட் 3x அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு ரூட் 15x கிடைச்சிருமா ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸால் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 10x ப்ளஸ் ரூட் 2 பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரூட் 3x இருக்குது இதுலேயும் நமக்கு ரூட் 3x இருக்கா ஸோ இல்லைன்னா இப்படி எழுதி இப்போ இதை நம்ம இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கலாம் அதாவது ரூட் 5x இன்ட்டு ரூட் 3x போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் ரெண்டுலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது ரூட் 3x காமனாக இருக்கா அப்போ அந்த ரூட் 3x நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது ரூட் 5x இருக்குது இப்போ ரூட் 5x ப்ளஸ் இந்த டேர்மில் நம்ம ரூட் 3x எடுத்துட்டோம் மீதி என்ன இருக்கும் ரிமைனிங் 1 தான் இருக்கும் ஸோ இதை எழுதி இதில் பாருங்கள் இங்கே ரூட் 10x இங்கே ப்ளஸ் ரூட் 2ன்னு இருக்கு இல்லையா இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை ரூட் 5x இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாமா ப்ளஸ் ரூட் 2 இந்த ரூட் 2 இது பார்த்தா அப்படின்னா இந்த ரூட் 10 எப்படி எழுதிருக்கோம் ரூட் 5 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதியிருக்கோம் இதில் ரூட் 3x இன்ட்டு 5x ப்ளஸ் 1 ப்ளஸ் இப்போ இதில் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது பாருங்கள் ரூட் 2 காமனாக இருக்குது அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும் இதில் ரூட் 5x ப்ளஸ் இங்கே ரூட் 2 வெளியில் வந்துச்சுன்னா 1 இப்போ இதில் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள் ரூட் 5x சாரி இங்கே ரூட் 5x இந்த ரூட் 5 இப்போ ரூட் 5x ப்ளஸ் 1 காமனாக இருக்கா ரூட் 5x ப்ளஸ் 1 இதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 ஸோ இதில் இருக்க ரூட் 2 இப்போ இதுதான் இதனோட ஃபேக்டர்ஸு நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் 5x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ரூட் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரூட் 5 எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கா அப்போ அந்த ரூட் 5 மட்டும் அப்படியே எழுதிடலாம் ஏன்னா இங்கே 2 ரூட் 5 இருக்கு இல்லையா
root 5 x squared plus 2 root 5 x plus இதால multiply பண்ணிரும் x plus 2 இப்ப பாருங்க இதுல ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு root 5 உம் காமனா இருக்கு x உம் பாருங்க காமனா தான் இருக்கு இந்த ரெண்டு டம்லயும் பாக்கும்போது இப்ப நம்ம root 5 x-அ வெளிய எடுத்துறோம் அப்ப இங்க என்ன இருக்கும் x plus இதுல வந்து root 5 x-அ வெளிய எடுத்துறோம் remaining 2 மட்டும் தான் இருக்கும் plus இங்க இதுல ரெண்டுலயும் காமனா இருக்குது 1 தான் அப்ப சோ 1 தான் நம்ம வெளிய எடுக்கறோம் அந்த 1 வந்து போட்டாலும் போடலாம் இல்லனால இல்ல 1 into இப்போது 1 வெளியே எடுத்துட்டோம் அப்படினா x இருக்கும் இதுல என்ன இருக்கும் அப்படியே தான் இருக்கும் இந்த டம் x plus 2 இப்போ இது ரெண்டுக்கும் பாருங்க காமனா என்ன இருக்கு x plus 2 இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு இங்க root 5 x plus இங்க ஏன் நம்ம 1 போடுறோம் அப்படினா இந்த டம்க்கு plus போட்டு எழுதணும் இல்லையா சோ அதுக்காக plus 1 இது இதுனோட ஃபேக்டர்ஸ் நெக்ஸ்ட் थर्ड டம் root 3 x squared plus root 2 plus 2 root 3 into x plus 2 root 2. So, இதில பருங்க, root 3 x squared plus, இத நம்ம x அல்ல multiply பண்ணிக்கிறோம். என்ன வரும் root 2 x plus 2 root 3 x plus 2 root 2. இப்போ இதில common அடுக்கு, அப்போ இந்த ரெண்டு டாமியும் எடுத்துக்கலாம். என்ன பருங்க, இங்க root 3 இருக்கு, இங்க root 3 இருக்கு. சோ அப்ப இதில என்னது காமனா எடுக்கலாம் root 3 x-அ காமனா எடுத்துட்டோம் அப்படினா ரிமைனிங் என்ன இருக்கும் இதில root 3 x-அ எடுத்துட்டோம்னா ஒரு x இருக்கும் x plus இங்க root 3 x-அ எடுத்துட்டோம்னா 2 இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டம் இந்த டம் பாருங்க இதில என்ன காமனா இருக்கு root 2 plus root 2 into இங்க என்ன இருக்கு x plus இதில 2 So, இப்ப இது ரெண்டுக்கும் என்ன காமனா இருக்கு x plus 2 into இங்க root 3x plus இதுல root 2 இத ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கலாம் equal to root 5x plus 1 into root 3x plus root 2 into x plus 2 into root 5x plus 1 into x plus 2 into root 3x plus root 2 இது square rootல போட்டுலாம் whole square into root 3x plus 2 உங்குருது பரங்க 2 times இருக்கு root 3x plus root 2 the whole square into next x plus 2 உன் 2 times இருக்கு x plus 2 the whole square root இப்ப நமக்கு இந்த ஸ்கொயர் இருக்கறதனால இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் இருக்குது என்னென்ன இருக்கு √5x plus 1 into √3x plus root 2 into x plus 2 சோ இது ஸ்கொயர் ரூட்ங்கறனால நம்ம கண்டிப்பா என்ன போடணும் மாட் சிம்பல் போட்டுக்கணும் தட் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓபன் ஹார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க